பெரியவங்களுக்கும் வணக்கம். வள்ளுவன் ஏட்டையும் எழுத்தாணியையும் எடுத்து வைத்துக் கொண்டு குரலை எப்படி ஆரம்பிப்பதென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்த போது அகர முதல எழுத்தெல்லாம் என்கிற அசரீரி ஒன்று எங்கிருந்தோ கேட்டதாம். அந்த மாதிரி புதியவனாகிய எனது முதல் படைப்பான இந்த மறிக்கொழுந்தை எப்படி துவங்குவதென்று தெரியாமல் இருந்தபோது என்னுடைய மானசீக குருநாதர் மரியாதைக்குரிய திரு பாரதிராஜா அவர்களின் குரல்தான் எனக்கும் அசரீரியாக வந்தது. ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதாவது ஒரு புல்லாங்குழல் வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்துக் கொண்டுதான் இருக்கும். இப்படியாக அவர் ஆரம்பித்து வைத்த எனது புதிய கலை பயணத்தை எனது வணக்கத்திற்குரிய ஆசான் திரு ஆர் பார்த்திவன் அவர்கள் ஆசியுடனும் மதிப்பிற்குரிய தயாரிப்பாளர்களின் ஆதரவுடனும் என்னை வாழ வைக்கப் போகின்ற ரசிகப் பெருமக்களின் பேராதரவுடனும் துவங்குவதில் பெருமைப்படுகிறேன். பணிவுடனும் பாசத்துடனும் புதியவன். யார் தெரியுதா? இவர் ஒரு வகையில மாமா. டேடி டேடி, இந்த ஊர் ஜனங்க எல்லாம் எனக்கு ஏன் மரியாதை கொடுக்கறாங்க? என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க பாருங்க, அந்த பாட்டிமா அந்த குழந்தையோட கையெடுத்து என்ன கும்பிட சொல்றாங்க, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது டேடி. திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் விவரமா சொல்றேன். வா, நல்லா இருக்குங்களா? டேடி டேடி, இந்த ஊரோட பேர் கொட்டாம்பட்டின்னு தானே சொன்னீங்க? அங்க பாருங்க, மரிக்குழுந்து பட்டின்னு எழுதிருக்கு. அம்மாவோட பேர் தானே மரிக்குழுந்து? இந்த ஊருக்கு எப்படி அம்மாவோட பேர் வந்துச்சு சொல்றேன். வா, அங்கரோட பேசிட்டு வாமா. அம்மா, உன் பேர் என்னம்மா? சித்ரா. அங்கிள், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கொட்டாம்பட்டிங்கிற இவ்வளவு சின்ன கிராமத்துல பிறந்த எங்க அம்மாவால இந்த ஜனங்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு, ஒரு சாதனை புரியுற அளவுக்கு எப்படி இவ்வளவு மெச்சூரிட்டி வந்துச்சு? அம்மா, சாதனை பண்றதுக்கும் தியாகம் பண்றதுக்கும் திருச்சியிலிருந்து தான் வரணும், திருநெல்வேலியிலிருந்து தான் வரணுங்கிற வரமுறை எல்லாம் இல்லம்மா. யாரு எங்கிருந்து வேணாலும் சாதனை பண்ணலாம், அதுக்கு முயற்சியும் மூளையும் தான் முக்கியம். நாம திருவிழாவுக்கு போலாமா கண்ணா? வாமா. பட்டத்து
மெட்ராஸ் கடுக்கு தேனேப்போ ஏங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போலாமே போலாம் ஆனா கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு குழந்தைக்கு எக்ஸாம் வேற இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த ரயில் வருது அதுல டிக்கெட் சொல்லிடுங்க நீங்க போய் இந்த ட்ரெயின் டிக்கெட் சொல்லுங்க. சரிங்க ஐயா. டாடி. ஒண்ணுமா. டாடி. ஃபங்ஷன் தான் முடிஞ்சு போச்சே. இப்போவாது சொல்லல. பொறுமையா இருமா. ஒவ்வொரு கிராமத்து திருவிழாவலியும் ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இந்த திருவிழாவலியும் இருக்கு. அத நீ பண்ணிட்டு வா. அப்புறம் சொல்றேன். என்ன டாடி அது? அங்க பாத்தியா? தட்ஸ் மாரி கொண்டு. ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்து அவங்கள மாதிரி ஆத்துல கரைச்சிட்டு வா அப்புறம் சொல்றேன் வாங்கம்மா வணக்கம் ரெண்டு கட்டு கொடுங்க இந்தாங்க இந்தாங்க பணம் பணம் எல்லாம் வேண்டாங்க பரவாயில்ல வெச்சுக்கங்க வேணாம் தாய் உங்க கிட்ட போய் பணம் சர்ப்ரைஸ் வணக்கம்மா சித்ரா போலாமா என்ன டாடி இது மாரி குழந்தமா பூ மாதிரி ஒரு விஷயம் பூக்கு கொஞ்சம் அழகு உண்டு இதுக்கு பிரமாதமான அழகு இல்லைனாலும் ஒரு அற்புதமான வாசனை உண்டு உங்க அம்மா மாதிரி இந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் இதே புலப்பா போச்சுடா வீட்டு வாசல்ல எவனாவது வந்து நின்னா போதும் எனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆக போகுதுன்னு கத்துறாள தவிர ஒரு நாளும் திருநாளுமா இவளுக்கு கல்யாணம் ஆன பாடும் இல்ல எவனும் கச்சேரி வாய்ச்ச பாடும் இல்ல ஒடுக்கமா நடந்து வாராளா பாரு இவ இல்லாட்டி இன்னொருத்தன் வராமல போயிருவான் விடுவியா அதாரே கிழவிக்கு நல்லா எடுத்து சொல்லுக்கா டேய் பழனி என்னங்க ஐயா இங்க வா இதோ வந்தானுங்க அடச்சி என்னப்பா வே நீ நேரா போய் நான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன் மறிக்குழந்த கூப்பிட்டு வா யாரு மறிக்குழந்தையா ஆமாண்டா நான் கூப்பிட்டு அனுப்பிச்சு போய் கூப்பிட்டு வா சரிங்க கேள்வி கேக்குறேன் இங்க என்ன பாரு வேண்டி கிடக்கு குனிஞ்சு நிமிந்து வேலைய பாரு செண்பகம் என்னங்கய்யா ஒண்ணுமில்ல நீ வேலைய பாரு என்னன்னே தெரியல எனக்கே ஆச்சரியமா இருக்கு மாதிரி குழந்தை உன்னை இந்த ஊர்ல யாருமே கட்டடம் கட்டுற வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க முதல்ல நம்ம தேவரையா தான் கூப்பிட்டு இருக்காரு வரசவா கும்பிட தேவரையா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா ஆமா மாதிரி குழந்தை நான் தான் கூப்பிட்டு அனுப்பிச்சேன் இந்த எதுக்குயா ஒரு வகையில நீ நமக்கு உறவுக்கார பொண்ணு
நான் கொஞ்சம் வேலைய வெளிய போறேன். அது வரைக்கும் யாராவது இங்க இருந்து பொறுப்பா பாத்துக்கணும். நான் இருக்கும் பொழுதே இதுங்க ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன். நீ ஒரு வேலை செய், நேரா மேல போய் நின்னா இங்க நடக்கிற வேலையெல்லாம் தெரியும். நான் திரும்பி வர வரைக்கும் அங்கேயே நின்னு பொறுப்பா இருந்து பாத்துக்கணும். செய்வியா? செய்யறேங்க. எனக்கு வேலையே கொடுக்காத இந்த ஊர்ல மொத மொத இந்த மாதிரி வேலையும் கொடுத்து வேலை செய்யறதுக்கு முன்னாடி கூலியும் கொடுத்த உங்க மனச நான் என்னன்னு சொல்லுவேன். அங்கதான் தேவை நிக்கிறான். அடியே செம்பகம், செங்கல்ல உடச்சி உடச்சி என்னத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற? இது என்ன உங்க அப்பா விட்ட செங்கல் நினைச்சியா? இந்த செங்கலோட விலை என்னன்னு தெரியுமாடி உனக்கு? ரூபாய்க்கு ஒண்ணுடி ஒண்ணு. முதல்ல போட்டது நீ இல்ல தேவரையா? ஆமா தேவரே. எப்படி அப்படித்தான் மறிக்கொழுந்து பொறுப்பா வேலை செய்யணும். நீ ஒருத்திதான் இவளுங்களை பெண்ட கழட்ட முடியும். நல்லா கழட்டு. டேய் பொதார் தலையா, என்ன கம்பியை உள்ள விட்டு ஓடிட்டு இருக்க? இந்த பத்து மைல் சுத்தளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலை பார். வேலை பார் என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். ஏய், நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவண்டி கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சிட்டா தான் ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காச கை நிறைய பாக்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல. பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி. அடி ஆமா, வெளியே போய் பாரு. மேல ஒரு சிரிக்கு நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கறேன். தேவரே, இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீ தாயா மேஸ்திரி? இந்த மனசாஸ்தெல்லாம் பார்த்து சொல்றாரு மணி ஐயரு. அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன. இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல. திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறுக்குழுந்த கூட்டியாந்து நிக்க வச்சிருக்கிற. லாரி வந்தா லோடு எடுத்துனீங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த டென்ஷன்லாம் உங்களுக்கு எதுக்கு தம்பி? இத பாருங்க, நான் எதுக்கு இருக்கிறேன்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா காலத்திலேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் மண்டையில ஏத்துக்கவே மாட்டாரு. பாவம், அக்கடான்னு பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்த புள்ள நீங்க, மாசம் பிறந்துச்சா மணியாடர் வந்துச்சான்னு காலத்தை கடத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்களை தந்தி கொடுத்து வர சொல்லி தலைமாட்டில உட்கார வச்சு 50 லட்சம் ரூபாய் ஃபேக்டரிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு பெரியவர். போகும்போது உங்க அப்பா சொல்லிட்டு போன மாதிரி இந்த சொத்தோட மதிப்பை அதிகமாக்க முடியாட்டியும் அழிக்காம இருக்கணுமேங்கிறதுக்காக அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தம்பினா. தம்பி, நீங்க அப்பப்ப வாங்க, 1000-2000 வாங்கிக்கிங்க, மத்தத நான் பாத்துக்கறேன். வேண்டாமா? வாங்க முனுசாமி. வேண்டாமா? நீயே காத்துக்கு திண்டாடுற, இதுல எனக்கு குடுக்குறியா? ஆனா எனக்கு என்ன திண்டாட்டம்? எப்படி ரெண்டு வீட்டுல எனக்கு வேலை கிடைச்சிரும்? ரேஷன் கடையில எப்ப அரிசி போடுறது? நீ எப்ப ரோட்ல தப்படிச்சு பொழைக்கிறது? அட பரவாயில்ல முனுசாமி, வாங்கிக்க. நீ பட்னி கிடக்குறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. யார பார்த்தாலும் இறக்கப்படுற. நீயே நல்லா இருக்கணும் தாயே. ஆனா உனக்கு தான் தெரியுமே, நான் வேலை செய்யாம யாருக்கிட்டையும் சும்மா காசு வாங்க மாட்டேன்னு. தண்ணி அடிச்சா கூட தரமா சம்பாதிச்சுதான் அடிப்பேன். அப்படி வாங்குறதா இருந்தாதே நேரம் ஊருக்கு போல 5% வாங்கி வச்சிருக்க மாட்டோம். எனக்கு தெரியும் முனுசாமி, ஆனா என்னால இறக்கப்படத்தே முடியுமே தவிர உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏதாவது ஊர் விஷயத்த சொன்னீங்கன்னா நான் தண்டா போட்டுறேன். நான் என்ன நாட்டாமையா? ஊர் விஷயம் சொல்ல, இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நாட்டாமையெல்லாம் இந்த ஊரை போட்ட மட்டும் உனக்கு அப்புறம் தான் மாதிரி கொழுந்து. நான் உனக்கு கிண்டல் பண்றேன்னு நினைக்காத, நெசமா தான் சொல்றேன். ஒண்ணு செய் முனுசாமி, நம்ம ஊருக்கு பாவக்கூத்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவக்கூத்து வருதுன்னு நீ தண்டோட போட்டுரு. அதுக்கு அப்புறமாவது பாவக்கூத்து காட்டணுங்கிற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துரும். நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, எப்படி நம்ம யோசனை? யோசனை நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி பொழப்பு நடத்துறேன் நான் இல்ல. ஆமா, ஆனா என் அரிச்சந்திரமா வாராசா, எத்தனை நாளைக்கு அரிசி போடுறாங்கன்னு நீ தப்படிச்சு. நாங்க ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு அரிசி லாரி வரல, நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா? அது வந்து என்ன வந்து போய் பவரு காஞ்சா வாங்கிக்க, இல்ல ஆளை விட நான் போறேன். இல்ல இல்ல மறுக்கொண்டு கொண்டா ரூபாய நான் தந்தரா போட்டுறேன். இந்த குடி, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதே, நான் வாறேன். காப்புறனோ இல்லையோ,
இன்னைக்கு சாராயம் கண்டிப்பா குடுத்தே ஆகணும். ஏடியம்மா இவ்வளவு நேரம் எங்கடியே போயிட்டு வர, வேலை முடிஞ்சா கொஞ்சம் வெள்ளனே வரக்கூடாது. ஊரை சுத்திட்டு வல்ல. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விடிஞ்சா எந்திரிச்சா வேலை சரியா இருக்கு. என்ன கிழவி, நீ எப்ப பார்த்தாலும் அடுப்படியில, அப்படி என்னதே பத்து வகையா பண்றியோ தெரியலையே. உனக்கு என்னடி அம்மா, என்ன பார்க்கும் போது இலக்காரமாத்தே இருக்கும். நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேளா வேலைக்கு பொங்கி போடுறல்ல. நீ எல்லாம் பேசுற. ஆமாமா, பெருசா உலகத்துல இல்லாம நீதே அதிசயமா பொங்க வைக்கிறியாக்கும். 9 மணி நேரமா நான் இந்தே இந்நேரத்துக்குள்ள 4 வீட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். என்னதே இருந்தாலும் கிளவி கிளவிதே, என்ன மாதிரி இளவட்ட கோமரி கோமரிதே. எங்க இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? இருக்கா வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலத்தை பாத்துட்டு வரேன். பெரிய வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலம், கல்யாண ஊர்வலம் அப்புறம் பாக்கலாம். வா, ஊர்ல பாவுக்கு நடக்குதா பாவுக்கு வரலாம். என்னையா எல்லாம் கோயில் மண்டபத்துல வந்து உட்காந்துருக்கீங்க? என்னென்ன அப்படி கட்டிங்க? ஊர்ல பாவு குத்து வரணும், தண்டோரா போட்டான், அதான் உட்காந்துட்டு இருக்கான். தண்டோரா போட்டானா? யோ, இந்த ஊருக்கு நான் தான் நாட்டாம. எனக்கு தெரியாம யார் தண்டோரா போட்டது? அந்த முடிசாம போய் விசாரிக்கலாம் வாங்க. இல்லங்க, நான் வரல. நீ வேணா போயிட்டு வாங்க. ஆமா, இங்க இருந்து இந்த கழுவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட பாவு குத்து பாத்து வரலாம்ல. அக்கா, நான் வரல. நீ வேணா போயிட்டு வாங்க. டேய் முனுசாமி, தண்ணிய போட்டு தூங்குறத பாரு, எழுப்பிடா அவனை. கும்பராஜாமே, ஊருக்குள்ள பாவக்கூத்து வருது, தண்டரா பட்டியாம. பாவக்கூத்தா? நானா? டேய், எங்களுக்கு என்ன வேலை வெட்டிலன்னுச்சியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் ஏன் பண்டாட்டி 7 மணிக்கே பாய போட்டான். பணியில கொண்டாந்து உட்கார வச்சுடா பரதேசி பயல. இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா? அது வந்து என்னடா வந்து போய் இந்த ஊருக்கு மாட்டிக்கிட்டானே. என்ன நீ சொல்ற? நீ ஒண்ணு பேசாத பாக்கா. ஐயா ஐயா, என்ன தெரியுது சொல்ற? இந்த பையன் என்ன காயம் பண்ணிருக்கான் தெரியுமா? பாவக்குத்து வரத ஊருக்குள்ள சொல்லி நன்றா போட்டிருக்கான். ஐயோயோ, இப்பத்தேன் பாவக்குத்து காட்டுறவரை பார்த்தேன். கூத்து காட்டுறவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால பாவக்குத்த நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்ல சொன்னாரு. அத சொல்லத்தே இம்பிட்ட தூரம் ஓடியாந்தேன். அதுக்குள்ள முனுசாமியை போட்டு இந்த அடி அடிச்சுட்டீங்களே. உன்னைய நம்ப முடியாது புள்ள. ஏன்னா நீ அவங்க கையில காசு கொடுத்து பாவு கூத்து வருதுன்னு ஊர்ல தண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டை காயட்டும் நினைச்சு செஞ்சாலும் செஞ்சிருப்ப. ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட குழப்பா போச்சே. டெய்லர் அண்ணே, அது எப்படி அவளை சரியா கண்டுபிடிச்சீங்க? நில்லு 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 நில்லு. எனக்கு இப்பதான் புரியுது, பொண்ண பொண்ணு பார்க்க வந்தவெல்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. மறிக்கொழுந்து, கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு, உடனத்த கன்னி பொண்ணுங்கள்லாம் குளிச்சுட்டு ஈர தலையோட புள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினேன்னா 10 மாப்பிள்ள வந்தாலும் பாத்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? அண்ணே, சும்மா அண்ணே, என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரம்மா. இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்ன சுத்த விடுவேன்? அண்ணே, நீங்க சொல்றதும் கரெக்ட்டே. நானே அந்த புள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய புடிக்கல புடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம்தே ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன், அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல. இந்த முருகரை பாத்தியா, ரெண்டு பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. ரெண்டு பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகரே, எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசிரியதே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணும் இல்ல. ஆமா, தள்ளு. மறிக்கொழுந்து பாடு, பாடு மறிக்கொழுந்து. என் பாட்டை இழுத்து விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு,
அட பாரு முள்ள ஐயோ போகணும் எனக்கு வெக்கமா இருக்குது எப்படி 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 என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா எது இது இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்ல அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது சும்மா போ உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன் ஒரு பேச்சுக்கு சொன்னையா உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தினாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது என்ன நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சிட்டேடா இனிமே இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா எருமை தாண்டா குளிப்பாடலாம் என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க பரப்பிட்டேன் எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டார் அப்பாராவன் கடப்பாற அந்த விளங்கா மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன் நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பார மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காமே கொழுந்தா மரிக்கொழுந்தா அதேதான் அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா ஏன் உங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள ஐயோ நான் டென்ஷன் ஆனது காரணமே தண்ணிதான் டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க நீங்க எதுவுமே பேச வேண்டாம் வாங்க வீட்டுக்கு போலாம் என்ன இதுக்கே இப்படி அலையடிச்சுட்டு ஓடுறீங்களே இன்ன உள்ள என்னென்ன விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு வாங்க மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள இது அது சேர் ஒரு கால் இல்ல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி நீங்க உட்காருங்க இவதான் பொண்ணா கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு அது பொண்ணோட தோழியா கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாக அடிய ராசா அப்ப உன்னை அடிக்கலாமா அப்படி போடி மாப்பிள்ள பொண்ண காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு பாக்கத பாக்கலப்பா சரி சரி பொண்ண சீக்கிரம் வர சொல்லுதா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க என்ன கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா பக்கத்தூர்ல இருந்து இந்த மாப்பிளை வர வச்சிருந்தாரு விவரம் கட்டதனமா நடந்து அவரை விரட்டி விட்டிய இப்ப எதுக்காக நீ கிளவி கட்ட காப்பி கொடுத்து விட்ட உனக்கு என்ன கேடு நீ கொண்டு வந்து குடுத்து தொலைக்க வேண்டியதானே மன்னிச்சிருங்க கிளவிதே சொல்லுச்சு அது புருஷே அதே எங்க ரங்கும் தாத்தா அதை பொண்ணு பார்க்க வரும்போது கிளவி கையாலதான் காப்பியை கொண்டு போய் கொடுத்துச்சோம் அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சோம் தாத்தா கிளவியை கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாரோ நானே இத்தனை தடவை வந்து மாப்பிள்ளைகளுக்கு என் கையால காப்பியை கொடுத்து பார்த்தேன் ஒண்ணுமே ஒத்து வரல இந்த மாப்பிள்ளையோட ஒத்துக்கணுமேங்கிற நப்பா சொல்லுதே கிழவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்தம்ட்டு எது எப்படியோ மறிக்கும் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை நான் வர்றேன்
மேஸ்திரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த காவாரி பைய இங்கதான் தண்ணியில் இருப்பான். நான் போய் பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். சேச்சே, அவர் ரொம்ப ஒழுக்கமானவன் பா. தண்ணி நீலா குடிக்க மாட்டான். ஆட, நீங்க ஒண்ணு, நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். எங்க? மாப்ள, ரொம்ப நேரம் தண்ணி கூட்டிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரும். மாப்ள, வெளியே வாங்க. மாப்ள, மாப்ள, என்ன மன்னிச்சிருங்க. மாப்ள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய. இப்ப வாங்க மாப்ள, நான் பொண்ண காட்டுறேன். பொண்ணு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான். என்னடா சொல்ற? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து வெட்டிட்டியாக்கும். ஆமண்ணே. அட சோம்பேறி பைய மகனே, இத எங்க அப்பாட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன தொல்ல பண்ணி அந்த பொண்ணை தான் பாத்துட்டு வாடான்னு எங்க அப்பா அனுப்பிச்சாரு. அந்த டென்ஷன்ல தான் தண்ணிக்குள்ள இருந்தேன். நீங்க எதுவுமே பேச விடாம என்ன இழுத்துட்டு போயிட்டீங்க. அட பாவி. அண்ணே, ஊர்லயும் வேற வேலை வெட்டி இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தான் பெரிய மாசு பண்ணி எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு. நல்ல வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையிடத்தை யாரால நான் மாத்த முடியும்? வெளியில வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். வாய் மூடிட்டு சொன்னாரு. என்ன மாதிரி குழந்தை, என்ன கேக்குறாவா? அந்த கொழுக்கட்டையில தான் ஒண்ணு எடுத்துக்கூட. இல்லக்கா, ஒண்ணு இல்ல, நீங்க சாமி கும்பிடுங்க. சாணிய வந்த இடத்துல உயிர் வாங்குது. சேலையெல்லாம் ஒண்ணுக்கு போயிட்டா. அப்பவே யக்கா யக்கான நீதான் கண்டுக்காம இருந்த. இங்க பாரு, தரையெல்லாம் அசிங்கப்படுத்திட்டா. எந்திரிடி, துணியெல்லாம் வேற ஈரமாயிருச்சு. இங்கேயே வெளிய போனாலும் போயிருவேன். அடிப்பாவி உண்டா? மறிக்கொழுந்து, என்னடி அக்கிரமோ? தெரியாம சும்மா சோனியா, நீ வீட்டுக்கு போக உன்ன வச்சுக்கிறேன். மாந்த வாங்கிட்டு பீட. என்னடி சும்மா, உனக்கு தான் நல்லா தெரியும்ல இந்த இடத்துக்கு ஆம்பளைங்க வரக்கூடாது, இந்த ஆம்பளைங்க பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சிருந்து என்ன தனா வட்டு பொம்பளை சட்டை போட்டு கூட்டிட்டு வந்திருப்பாவன. இல்லக்கா, மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். ஏன் திருடினா? சத்தியமா சொல்ற மறிக்கொழுந்து, இந்த தெய்வம் ரொம்ப துடியான தெய்வம். உன்னோட திமுரு தெனா விட்டு எல்லாத்தையும் இந்த தெய்வத்துக்கிட்டே காமிச்சிட்டியா? போடி வெளிய, முதல்ல போடி வெளிய, போடி போடி. பாண்டி பஜார் போறோம். ட்ரீம் பாய், ஊருக்கு போறேன்னு சொன்ன, துணி எடுக்க போறியா? நிகழ்ச்சியின் இந்த பகுதியை வழங்கியவர் எச்சல். அது வந்துடா, இந்த பொம்மை ட்ரெஸ் எல்லாம் ஊத்து போடுறா. இல்லடா, இந்த பொம்மை பொண்ணாச்சா? பொண்ணு வந்து ட்ரெஸ் அது இல்லடா, சாரி. அது என்னடி இங்கே வந்து மனத்தை வாங்கிட்டியா? இன்னொரு தடவை கனவுன்னு சொல்லி கழுத்து எடுத்துறேன். இவரோட பெரிய தொலை போமாடா. போச்சா மச்சா, மல்லிகைப்பூ பார்த்தா மயங்கிட வேண்டாம். கற்பூர வாசனை இவனுக்கு எங்க தெரிய போகுது? மல்லிகைப்பூ மகிமையை பத்தி உனக்கு எல்லாம் தெரியும். உதிரி மல்லிகைப்பூ வாங்கி
படுக்க மேல எட்டு முழ வேஷ்டி விரிச்சு மல்லிகைப்பூவ நினைச்சு அது மேல அப்படி தூவி அது மேல படுத்தா நம்மள மாதிரி கல்யாண மகாதம் என்ன மாதிரி கனவு தெரியுமா? மறுபடியும் கனவு கண்டாடா. டேய் மறுபடியும் கனவுன்னு சொன்ன உதவாங்க வாடா பைத்தியம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் கேர்ள்ஸ். வாங்க வாங்க, என்ன இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க மேடம்? இட்ஸ் ரியலி சர்ப்ரைஸ். எதுக்கு இத்தனை வயசானதுக்கு அப்புறமும் இவ்வளவு அழகா இருக்கீங்களே, அது எப்படி? தப்பா நினைச்சுக்காதீங்க, காய கல்பமா சாப்பிடுறீங்க. சீ பேசன் ரெடி, தங்க பசுமா இருக்கும். இப்ப எதுக்காக எனக்கு ஐஸ் வைக்கிறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நியூசிய கடமையில் நடக்க போற பெண்கள் அழகு போட்டியில் நீங்க தலைமை தங்கத்துக்கு இன்விடேஷன் அடிச்சிட்டு வந்திருக்கு மேடம். ஆஹா, தலைமை தான் தாங்கணுமா? நான் அந்த போட்டியிலேயே கலந்துக்கணுமோனு நினைச்சேன். நீங்க போட்டியில கலந்துட்டா எங்களுக்கு பிரைஸ் கிடைக்காம போயிடும். வெரி குட். ஊருக்கு போறேன். பஸ் எத்தனை மணிக்கு? 4:30 மணிக்கு. அப்பாட்ட தான் சொல்லுமா? அவருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த பாரு சேனு, நீ ஊருக்கு போறதெல்லாம் சரிதான். உங்க அப்பா பத்தி உனக்கே நல்லா தெரியும். 3 மாசம் வரை அவரோடயே இருக்க போற. அதனால அடை கொடுக்க மறந்துட்டு திரும்பி வரும்போது எம் பிள்ளையா திரும்பி வா. சரி சரி, உங்க பிள்ளையாவே திரும்பி வரேன். வரட்டுமா? போயிட்டு வா. இதோ வந்துட்டான் வாய்தாக்காரன். வீட்டுக்கே வந்துட்டான். ஏன் கணக்கு? இந்த மாசம் அவன் கணக்கு தெரியலையா? தம்பி, 1 ஆம் தேதி ஆன உடனே பணத்தை கவர்ல போட்டு பாக்கெட்ல ரெடியா வச்சிருப்பேன். எங்க கண்டாலும் குடுத்துலாம்னு. வணக்கம் சார். வாங்க எழுத்து வாங்க. கவர்மெண்ட்ல மாசம் இருந்தா உங்களுக்கு சம்பளம் தரணும் இல்லையோ, நான் கரெக்டா கொடுத்துறேன். நன்றி மறந்துடாதப்பா. தம்பிக்கு பொதுநல உணர்வு கொஞ்சம் ஜாஸ்தி. ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்த கவனிக்கிறதுக்காக அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அது எங்க உங்களுக்கு பத்தாம போய் ஊர் ஜனங்களுடைய ஹெல்த்த நீங்க கவனிக்காம போயிருவங்களோன்னு பயந்து போய் தம்பி உங்களுக்காக மாச மாசம் ஒரு தொகையை கொடுத்து சொல்லியிருக்கு. அங்க பாரு. அடடே, நம்ம தேவர் மகன் காலேஜில் லீவ் விட்டாங்க போல் இருக்கு. அக்ரிமெண்ட் பகாரம் அப்பா வீட்டில் தங்க வந்திருக்காரு. அக்ரிமெண்டா? ஆமாம் தோரை. இந்த காடாறு மாசம் நாடாறு மாசங்கிற மாதிரி மெட்ராஸில் படிக்கிற காலத்தில் அம்மா கிட்டையும் காலேஜில் வருஷா வருஷம் இந்த லீவ் விடுவாங்களே, அப்போ மட்டும் அப்பா கிட்ட வந்து தங்கிட்டு போனங்கிறது தான் அவங்களுக்கு உள்ளர உள்ள அக்ரிமெண்ட். ஓஹோ. என்ன உங்க வேலை பழுவ குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் முட்டையில ஊத்துறோம்னு புடிச்ச தலையா. என் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டு காலி பண்ணிட்டு என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேலைக்கு உள்ளான்னு வந்தா மனுஷனும் பார்க்காம என்னை போட்டு இந்த மீட்டு மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது. பாரு, வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே. எங்க போயிட்டா இவன்? இந்த கரிச்சட்டி தலைய இவன் டென்ஷன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். ஏண்டா இன்னைக்கு என்னடா படம் மாத்திருக்கீங்க? அழைக்கல என்ன? அவன் பட்டத்துல 30 லட்சம் 40 லட்சம் போட்டு படத்தை எடுத்து விடுறானுங்க. இவங்க என்னடா ஒரே ஒரு டென்ட் குட்டாய் வச்சுட்டு 200-300 கொடுத்து 3 நாளைக்கு ஒரு படிச்சு படம் மாத்தானுங்க. Chella
கலா எப்படி வந்த ஊர்ல இருந்து என்ன மறுகுழந்து இவ்வளவு சந்தோஷமா எதுக்கு வர ஆளு கூட தெரியாம ஏய் என்ன விஷயம் ஒண்ணுமில்லடி ஆ இல்ல இல்ல நீ எதையோ மறைக்கிற சீ போடி ஆட வெக்கப்படுற சொல்லுடி கலா வந்து வந்து சும்மா சொல்லுடி நீ என்ன எவ்வளவு சின்னவளா இருந்தாலும் எனக்கு முன்னாலே கல்யாணம் ஆகி புள்ள பெத்தவ நீ வாக்கப்பட்டு போனதுக்கு அப்புறம் என்னைய ரெண்டு மூணு மாப்பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு எப்பவும் போலவே பிடிக்கலன்னுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு 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 வேற மாப்பிள்ளை வீட்டு கடவுக்கு வராங்களா இல்லடி நம்ம ஊர்ல ஒருத்தர் 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 என்ன ஒரு மாதிரியா கண்ணு முழியெல்லாம் மேல சொல்லுற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போறாரு அடி சக்க யாரு மறிக்கொழுந்தவரு நான் அதையெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ என்னை விட அனுபவசாலி தானே இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லு எதுக்கு அதான் அப்படி பார்த்து சிரிச்சிட்டு போறதுக்கு அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது உள்ள வா சொல்றேன் ஆமா நீ கனவு கனவு கண்டியா இல்ல அவன் வேற எங்கயாச்சும் பாத்து சிரிச்சதே உன்னைய தான் பாத்து சிரிச்சான்னு நினைச்சுக்கிட்டியா அடி போடி வேலையத்தவளே என்னையத்தே நல்லா உத்து உத்து பாத்து சிரிச்சிட்டு போறாருங்கறேன் அப்படிங்கறே ஆமாடி அப்படிதே அப்ப சந்தேகமே இல்ல மறிக்கொழுது உனக்கு விடிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்ன நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க என்ன நீ சொன்னது அத்தனை உண்மைனா உடனே அவங்க அப்பா அம்மா உன்னைய பொண்ணு கேட்டு வருவாங்க பொண்ணு கேட்டு வருவாங்க பொண்ணு கேட்டு வருவாங்க பொண்ணு கேட்டு வருவாங்க என்ன தேவரையா தம்பதி செய்தாம தடவுடலா புறப்பட்டியே ஒண்ணும் இல்ல நம்ம மறிக்கொழுந்த பொண்ணு கேட்கலான்னு போறேன்
வேதம்மா என்னை கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்திக் கொடு எழுதுகிறோம் பல பாடல்களை எங்கள் காதலுக்கு இளம் உள்ளங்களில் அதன் எண்ணங்களில் சுகம் சேர்ந்திருக்கு கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு என் காதல் கவிதையின் வரிகளை கொஞ்சம் திருத்திக் கொடு ஓம் அச்சுதாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் கோவிந்தாய நமஹ யோ 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 ஐயரே இப்ப ஏதோ ஒரு மூணு பேரை சொன்னியே அவங்கெல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்களா ஏன் மாதிரி குழந்தை இல்ல அந்த மூணு பேர்ல கல்யாண வயசுல யாராவது இருந்தாங்கன்னா என்னைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமேன்னு கேட்டேன் யோ இப்ப நான் என்னத்த சொல்லிவிட்டேன்னு இந்த சிரிப்பு சிரிக்கிறேன் சொல்லுவானா ஆமா நோக்கியே இந்த நினைப்பு நீதான் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் கலாட்டா பண்ணி அனுப்பிச்சிடுறிய இனிமேலும் நோக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சுட்டு இருக்கிய அத நினைச்சேனக்கு சிரிப்பு வந்துருது சிரிப்பையா நல்லாவே சிரிப்பேன் ஏயா கண்ணங்கரையில கறி கட்ட மாதிரி இருந்துகிட்டு முதுகுல ஒரு நூலையும் சுத்திக்கிட்டு நீயும் இந்த ஊருக்குள்ள ஐயர்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுகிட்டு இருக்க நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா மட்டும் நீ நம்ப மாட்டல்ல நேரம் ஐயா எல்லாம் என் நேரந்தே மறி குழந்தை காலங்காத்தால நான் தான் உனக்கு கிடைச்சேனா சந்தியா வந்து நம்ம பண்ண விடாம வந்து ஏன் என்ன தொல்ல பண்ற நோக்கு இப்ப என்ன வேணும் நான் என்ன உங்ககிட்ட அரை கிலோ அரிசி பருப்பு தான் நான் கேட்க போறேன் ஒண்ணுமில்லாயிர நேத்து கல்யாண வீட்டுல மந்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தியே அந்த மந்திரத்தையே அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அத அவங்க அர்த்தம் புரிஞ்சுட்டே சொன்னாங்களா இல்ல அர்த்தம் புரியாம சொன்னாங்களா அசடு அசடு சொல்ற மந்திரத்தையே திருப்பி சொல்றது இல்ல இந்த லட்சணத்துல யாரு இந்த காலத்துல அர்த்தம் புரிஞ்சுண்டு சொல்றா ஆமா இது ஏன் நீ கேக்குற என்னமோ பெருசா உன் தவத்தை கெடுத்துட மாதிரி இந்த விரட்டு விரட்டுறியா என்ன எழுது சைக்கிள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா யாரு மறிக்கொழுந்தா ஒண்ணு இல்ல மறிக்கொழுந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து போன ஆத்து பக்கம் வந்த அதுக்குள்ள பாரு இந்த பாலா போன சைக்கிள் பஞ்சர் ஆகி பழி வாங்குது தண்ணி நீங்க எடுக்கிறீங்களா ஏன் பொண்டாடி கிட்ட சண்டை போட்டு தண்ணி கொடுத்து பண்றீங்களா இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது தண்ணி சுத்தமா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம்னு வந்தா அதுக்குள்ள நீ ஓஹோ பரிசோதனை பண்ணவா இத்திரூண்டு புட்டியில எடுக்கிறதுக்காக இம்புடி தூரம் வந்தீங்க ஏன் கிட்ட கேட்டா நான் கொடுக்க மாட்டேனா இந்தாங்க புடிங்க போதும் உண்டோ என்னடா இது இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா அடேங்க அப்பா பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க எடி வணக்க மாட்டேன் தரையில சமுக்காலத்தை விரிச்சு கையில ஒரு வீணைய வச்சுக்கிட்டு பாட்டு பாடி காமிக்கும் ஆம்பிடுதே பார்த்தேன் ஏன் இம்புட்டு மாப்பிள்ளைகளும் வந்துட்டு என்னைய புடிக்கல புடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நான் யாருக்குமே பாடி காட்டல கலா நல்ல காரியம் பண்ணன சரி ஆண்டவ விட்ட வழி ஒண்ணுமில்ல மறுக்கொழுந்து நம்ம ஊர்ல அழகா ஒரு ஆறு ஓடுதுல காலையிலயும் இல்ல சாயங்காலமும் நீ ஆத்துக்கு போய் காலத்தளவு தண்ணில நின்னுக்க காலு கடையில கிடக்குற சின்ன கூழாங்கல் எடுத்து உன் வாயில போட்டுக்க அப்புறம் அண்ணாந்து பாத்துக்கிட்டு மெதுவான சாதகம் பண்ணு ஆம்பிடுதே நீயும் பாட ஆரம்பிச்சிருவ இந்த சின்மத்துல நமக்கு
பாட்டே வராது போல இருக்கு முயற்சி பண்ணி பாப்போ
என்ன தேவரே, இப்படி பஞ்சாயத்தாருக்கு பதிலே சொல்லாம போனா எப்படி? நாளைக்கு என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். ஏண்டி விடிஞ்சா கல்யாணம்? நான் தனியா கிடந்து தவிக்கிறேன், நீ என்னடா நான் உரல உக்காந்துகிட்டு கோழி குஞ்சுகிட்டு கொஞ்சுகிட்டு இருக்கிற? என்ன கலவே? அட கொஞ்சது குழந்தை, போடி நாட்டாமக்காரக வீட்டுல பாத்திரம் தரமுன்னாக போய் வாங்கிட்டு வந்து வையு. போடி போறேன் கலவே, கத்தாத. அட சிரிக்க போடி. மங்கள்யம் தந்துனா நேன மம ஜீவன ஹேதுனா. இந்த மஞ்சள் கயிற்ற உன் கழுத்துல கட்டுற நானு என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கு தாரபாத்து கொடுக்கிறேன். மனசாலையும் உடலாலையும் இன்னைக்கு இணைகின்ற நமது இல்லற வாழ்க்கையில இனிமே பிரிவே இல்லை. பத்ராபி சுபகே சஞ்சீவ சாம்சரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போற நம்மோட வாழ்க்கையில நீ இருக்க இன்னொரு பெண்ண நான் மனசாலையும் நினைக்க மாட்டேன். இப்படி நீயும் அவனும் மாத்தி மாத்தி மந்திரம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் மறிக்குழுந்து. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக இந்த கல்யாணம் வேணாம்? எதுக்காக இந்த மாப்பிள்ள வேணாம்? அவனுக்கு என்ன குறை? அவன் என்ன நுண்டியா முடமா? அவன் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கேட்டு அவன் கையால உன் கழுத்துல தாலி கட்டலான்னு இருந்த, எதுக்காக வேணாம்? அங்கதே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தேவரையா. இந்த உலகத்துல கல்யாணம் ஆகாம இருக்கிற ஒவ்வொரு கன்னி பொண்ணுக்கும் தாலி மட்டும்தே முக்கியம்னா, ஒவ்வொருத்தையும் தாலி எடுத்து தானாவே கட்டிக்கலாமே. ஒரு மனுஷன் கையால கட்டுற தாலி போட்டு மனசுக்கு பக்கத்துல என்னைக்கு தொங்கிட்டு இருக்கிறதே, அந்த மனசுக்குள்ளார அவன் என்னைக்கு இருக்கணும்ங்கிறதுக்காதே. இல்லனா கழுத்துல கட்டிருந்த புனிதமான தாலியே கையிலயோ காலையோ கட்டலாம்னு பெரியவங்க சொல்லிருப்பாளே. நல்ல மாப்பிள்ளையா வரமாட்டாளான்னு ஒவ்வொரு பொண்ணு ஆசைப்படுற மாதிரி இத்தனை காலமும் நான் ஆசைப்பட்டதுன்னமோ உண்மதே. ஆனா மனசு வேற ஒருத்திக்கிட்ட கொடுத்துட்டு வெறும் மஞ்சள் கைத்த மட்டும் என் கழுத்துல கட்ட நினைக்கிற உங்க மக மாதிரி ஒரு மாப்பிள்ளைக்காக சத்தியமா நான் காத்திருக்கல. மறிக்கொழுந்து என்ன சொல்ற? ஆமாங்கய்யா, நேற்று ராத்திரி எனக்கு அழாதுமா, பிளீஸ் சத்தியமா சொல்றேன்.
என் மனசால விருப்பப்பட்டு இந்த காரியத்தை நான் செய்யல. இதுவும் அசம்பாவிதமா என்னை அறியாம செஞ்ச தப்பு இது. இப்படி ஒரு அசிங்கம் நடந்து போச்சு தவிர இப்ப கூட உனக்கு துரோகம் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவுமா? இந்த ஊர்க்காரங்க முன்னாடி எங்க அப்பா தலைக்குனிய கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். என்ன நம்பு, அந்த பொண்ணை பார்த்தாலே ஆம்பளை மாதிரி இருக்கா. அவளுக்கு தாலி கட்டி நான் எப்படி சேர்ந்து வாழப்படுறேன்னு புரியலவுமா? உள்ள போய் பேசலாமா? பஞ்சாயத்துலோ அந்த சனங்களுக்கெல்லாம் என்ன காரணத்துக்காக நான் அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லுங்கிற விவரம் தெரியணும்ங்கிறதுக்காக. அதுக்காக இத்தனை பேருக்கு மத்தியில மாலையை கழட்டி போடுறதும் கல்யாணமே வேண்டான்னு சொல்றதும் அவ்வளவு நல்லது இல்லம்மா. மறிக்கொழுந்து வாங்கலையும் திருட்டு போற திருப்பி வாங்கிக்கலாம். ஆதா நீ திருட்டு கொடுத்ததும் மனசு மட்டும் இல்லம்மா, வாழ்க்கை இந்தாம்மா. நல்லா யோசனை பண்ணி பாருமா. யாருமே தெரிஞ்சு திருட்டு கொடுக்கறது வைக்கலாம். நானும் தெரியாமத்தையும் திருட்டு கொடுத்துட்டேன். என்ன செய்யறது ஆண்டவ விட்ட வழி. எனக்கு அப்பவே தெரியும்டா, வருஷத்துல மூணு மாசம் இந்த உருப்படாத மனுஷங்கிட்ட அனுப்பி வைக்கிறமே உன்னை அவர் மாதிரி உருப்படாம ஆக்கிடுவாரேன்னு. அதே மாதிரிதான் நடந்திருக்கு. இந்த பாரு, நீ இனிமே இந்த வீட்டுல இருக்காத, உன்னை கெடுத்து குட்டி சோறாக்கிடுவாங்க. உருப்படி அவங்க அப்பா அத்தை கிட்ட போய் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்க, அப்புறம் மகன் எக்கடி கெட்டு போகட்டும். எனக்கு என்ன, அப்பா படுத்து படிக்கா இருக்கிறதுனால நானும் அம்மாவும் எங்கேயும் வெளியே போக முடியாம போயிருச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுமே மாமன் மேல உசிரைய வச்சிருக்கிறேன்னா பதறி அடிச்சுட்டு ஓடியாந்த. இனிமே நான் மாமனை தனியா விட்டு போனா என் மாமன் எனக்கு கிடைக்காம போயிடும். அதனால அதனால நான் அங்கேயே தங்கிட போறேன். எப்படியா தொலைஞ்சு போடி, எனக்கு ஒண்ணு இல்ல. நான் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். எவ்வளவுதான் பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அப்பா பொத்தி தானே வர இவனுக்கு. நான் போறேன். மனு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இத்தனை வருஷம் நீ என்ன பிரிஞ்சு வாழ்ந்ததுனாலதான் இந்த பய பாதி நாள் அங்கேயும் பாதி நாள் இங்கேயுமா வளர வேண்டியதா போச்சு. அதனாலதான் நம்ம குடும்பம் இன்னைக்கு ஊர் சிரிக்கிற நிலைமைக்கு ஆயிருச்சு. இனிமேலாவது இந்த ஊருக்கு உபதேசம் பண்ற வேலையை விட்டுட்டு உன் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றத பத்தி கொஞ்சம் யோசி. காலம் போன கடைசியில என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமா? நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அதை பார்த்து இந்த பயலுக்கு புத்தி வந்து இந்த உமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படலாம். அதானே பார்த்தேன், சோழியன் குடும்பி சும்மா ஆடாதே. அந்த பயலோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கி ஒரு அப்பாவி பொண்ண நாலு பேர் சிரிக்கிற மாதிரி பண்ணி நடுத்தருவுல விட்டதும் இல்லாம அவனுக்கு இன்னொரு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, அதுவும் எப்படி? நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை நடத்தினா அதை பார்த்து அவன் திருந்துவான் இல்ல? உங்களுக்கு உண்மையிலேயே அவன் நல்லா வாழணுங்கிற ஆசை கிடையாது. ஷோக்கு, பொம்பளை ஷோக்கு. உங்க யோகிதை எனக்கு தெரியாது. இத்தனை வயசுக்கு அப்புறமா பொண்டாட்டி சோகம் கேக்குது. வெக்கம் கெட்ட மனுஷன். விட்டா பேசிக்கிட்டே போற, இனி ஒரு வார்த்தை பேசின செருப்பு பிஞ்சிடும். இந்த மரியாதையா உள்ள போ, உள்ள போய் வேலையை பார். ஓடி உள்ள, உள்ள போ. யாருடி? அட, இந்த மறிக்கொழுந்துதான் சொல்ற. நேத்து கல்யாண வீட்டுல வக்கனையா பேசிட்டு தாலி கட்டிக்காம வந்துட்டால. இந்த காலத்துல எந்த ஆம்பளைங்க இன்னொருத்தி கூட தொடர்பு வச்சுக்காம இருக்காங்க? அது வேற ஒண்ணு இல்ல, தாலி கட்டிக்கிட்டா இப்படி ஆம்பளை மாதிரி ஊரை சுத்தி சுத்தி வர முடியாது இல்ல. அதுக்கு தான் அடி போடி, வாய் புடிச்சதோ மாங்காய் புடிச்சதோ பேசாதடி. ஓம் புருஷன் இன்னொருத்தி கூட போறத நீ ஒத்துக்குவியா? தலைவலியும் வகுத்த வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். எனக்கு என்னவோ மறிக்கொழுந்து பண்ணது சரின்னு தான் படுது. ஒரு நாள் படுத்து எந்திரிச்சோங்கிறதுக்காக தரங்கட்ட ஒருத்தங்கிட்ட தாலிய கட்டிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிக்கிறத விட அவ முண்டைச்சியா இருந்துட்டு போயிடலாம்.
என்னதான் அவன் தரங்கெட்டவனா இருந்தாலும் ஒரு பொட்டச்சி தாலியை வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு பேசினது எனக்கு என்னமோ சரியா படல. தாலி ரோட்ல பத்த பகல்ல புருஷனோட போயிட்டு இருக்கும் போதே புருஷன் அடிச்சு போட்டு பொண்டடி தூக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த கலிகாலத்துல போய் தாலிய பத்தி பேச வந்துட்டான். ஆம்பளை துணை இல்லாம வெறும் தாலியை மட்டும் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு தனியா என்னத்த பண்ணும்? வேலைய பாப்பியா? இதுல உள்ளத அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புயப்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவண்ண. ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புயப்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதானே பூவ பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதானே பூவ பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா? இது புய். எது புய்யா? புஷ்பம். புயப்பம். ஏய், புஷ்பம். புயப்பம். ஓ, ஏய், புஷ்பம். புயப்பம். நீ தனியா சொல்லு. பூ. புய். ஓ, பூ. புய் 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 புய். இது உய்யா? ஏ, பூ. புய். ஐயோ, யோ, இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னாரு பாத்தியா? அண்ணே, பூவ பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடி, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே, பூவ பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடி, புஷ் புய் 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 அஹுய் அஹுய். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார், அப்பப்ப நான் உங்களுக்கு கவனிச்சுக்கிறேன். நீங்க கணக்கு யாரே அவனுங்க? உங்க அப்பா வீட்டு பணமா வாய் வாரி கொடுக்கறேன். தம்பி, இந்த கணக்கே வேற. வாங்க சொல்றேன். வாங்க தம்பி, நாம பூச்சி மருந்து தயார் பண்ற ஃபேக்டரி வச்சிருக்கோம். ஆமா, இப்ப அதுல இருந்து வரக்கூடிய கழிவு பொருளை, அது இருக்கு பார், ஆத்து தண்ணி, அதுல குழாய் மூலமா யாருக்கும் தெரியாம அப்பப்ப அப்பப்ப நான் திறந்து விடுறேன். வர்ற தண்ணி அதை அடிச்சுட்டு போயிடுது. இப்போ நம்ம கம்பெனிக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்ஷனுக்குன்னு ஒரு யூனிட் வந்திருக்கு, செக்அப்புக்கு. அது இதை பார்த்துட்டு இப்படி கழிவு பொருட்கள் ஆத்து தண்ணியில கலந்தா அது பாய்சன் ஆயிடும், ஜனங்களுக்கு ஒத்துக்காது, அதனால உடனடியா செப்டிக் டேங்க் கட்டு, ஒரு யூனிட்டை செட்டப் பண்ணுன்னு ஒரு 10-15 லட்சம் ரூபாய்க்கு நமக்கு செலவு வச்சிருவாங்க. அது தேவையா நமக்கு? அதனால அவங்க வாய அடைக்கிறதுக்காக அப்பப்ப 1000, 2000 அப்படி கொடுத்து செட்டப் பண்றேன். கணக்கு, நீ ஜித்தையா? என் தம்பி, அப்படி இல்லைன்னா கொப்பா காலத்துல இருந்து உங்க காலம் வரைக்கும் கணக்கு புள்ளியாவே நான் காலத்தை ஓட்ட முடியுமா? அது சரி, என் கணக்கு கொஞ்சம் கவனி. உன் கணக்கு எப்பவுமே பாக்கெட்ல இருக்கு தம்பி. பாக்கெட்ல இருந்தா எப்படி அவுத்து விடுறோம்? அதுவும் சரிதான். குழந்தைய தனியா போட்டு வந்திருக்கேன், அந்த இறச்சுட்டுமா? சரி, நான் இப்ப ஓத்துறேன். என்ன மாதிரி குழந்தை? என்னாச்சு? என்னப்பா இது, உண்டா இருக்கா போல தெரியுது? ஊரு கணத்துல வாடி எடுத்துட்டு ஊரையே நாசம் பண்ணி விட்டாளே. வேட்டி மட்டும் வெள்ளையும் சொல்லியுமா கட்டிக்கிறாங்க,
வீடு பிஞ்சு போறது பீத்தியம் வச்சிருக்கானுங்க. இந்த வீட்டை எடுங்கடா, நான் கார வீடா கட்டி கொடுக்கறேன், எங்களுக்கெல்லாம் வேலை கொடுங்கன்னு சொன்னா கேக்குறாருங்களா? பாரு, மொசலுக்கு சேவிங் பண்ண மாதிரி மூஞ்சி வச்சு இது ஒரு வீடு போடுற. ஏ ரங்கநாதா, ஏன் பதறி அடிச்சு ஓடி வர்ற? ஐயா, நான் மோசம் போயிட்டேயா? ஏன் பேத்திய பாத்தீங்களா? யார் மறிக்கொண்டா? அவளுக்கு என்னாச்சு? கிணத்துல தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தா பாதி வந்துச்சா, இந்த பக்கம் ஓடி வந்திருக்கா. ஊசி போன மசாலா வடை ஏதாவது வாங்கி தின்னுருப்பா, வாந்தி எடுத்துருப்பா, ஆஸ்பத்திரி போயிருப்பா. அது இல்லப்பா, என் பேத்தி ஏதோ உண்டாயிருக்கா போயிருக்கு. கோலங்குட்டையில விழுந்தாலும் விழுந்துருவா ஐயா. என்னது, மறிக்கொண்டு உண்டாயிருக்கலாம்? ஏ கிழவி, வா கிழவி, சீக்கிரம். என்னமா இது? ரொம்ப நாளா மனசுல நினைச்ச காரியம் தள்ளி தள்ளி போச்சுன்னா, நம்ம ஊர்க்காரக அந்த இடத்துக்கு போய் சாமியை நல்லா மனசுல நினைச்சுக்கிட்டு அங்கன கிடக்குற ஒரு கல்லை எடுத்து உச்சி பாறை மேல ஓங்கி எரிவாக. எரிஞ்ச கல்லு கீழே விழுகாம மேலேயே தங்கிருச்சுன்னா நினைச்சது நினைச்சபடி நடக்குங்கிறது நம்ம ஊர்க்காரங்களோட ஒரு ஐதீகம். செவத்துல பூசறதுக்குல பூசறதுக்கு இல்ல, மீசிய பாரு சைனாக்கார மாதிரி கொத்தரார் மாதிரி வாங்கினா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒட்டர குச்சி மாதிரி, இது ஒரு முண்டா பண்ணினு கழுத்து ஒரு தாயத்து கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டேன். அப்படியேமா, ஏ இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா, சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. என்ன தலை சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன் அண்ணே? நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும் அம்மா நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள, சும்மா இங்க வேடிக்கை பார்த்துட்டு. டேய், உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் இங்க என்ன வேடிக்கை பார்த்து? போடா, போய் மம்முடி எடுத்து போடா. இப்ப சொல்றா அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் எனக்கு சொந்தமல்ல. என்ன மூக்கோட மூக்க உரைச்சு பாக்குற தங்கம்மாண்ணா? எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? எந்திரா, உன்ன அப்படியே ஏன் அவர்தான் என் புருஷன். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மைய எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புரிஞ்சுகிட்டே காட்டி கொடுத்துட்டே இல்ல தலையுது.
பயல சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னை மரம் மாதிரி வச்சிருக்கிறேன் இவார் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இதை ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்குற உங்களுக்கு எல்லாம் என்னடா என்ன உனக்கு டென்ஷனா எங்க அவளை இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன என்ன விஷயம் அங்க நெஞ்சு வழியால அந்த கிழவி கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பாய் முட்டை எங்க தேடி காணுண்ணே இதுதான்டா டென்ஷன் வா அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம் இதெல்லாம் ஓ வேலை தானா மறுக்கொழுந்து மறுக்கொழுந்து கிழவி செத்து போச்சுமா ஒரு வாக்கு கேப்பேன் குடுப்பியா அதானே பார்த்தேன் என்னடா என்னைக்கும் இல்லாம எலி அம்மனத்தோடு போகுதேன்னு நீ இவ்வளவு அன்பா கூப்பிடும் போதே எனக்கு நல்லா தெரியும் ஒண்ணுமில்ல நம்ம ஆஸ்பத்திரி டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாரு செத்து போனவங்க கண்ணெடுத்து கண்ணு தெரியாம உயிரோட இருக்கிறவங்களுக்கு வைக்கலாமா கண்ணு தானம் பண்ற மாதிரி தோலு கூட தானமா எழுதி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ எனக்கு சொத்து சொகத்தை கூட எழுதி வைக்க வேணாம் கிழவே உன் தோலை மட்டும் தானமா எழுதி வச்சா அதுவே எனக்கு போதும் எதுக்குன்னு கேக்குறியா என் கல்யாணம் தள்ளி தள்ளி போறதுக்கு என் நேரம் கூட ஒரு காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன் நீ நல்ல செக்கசேவேன்னு இருக்கல்ல நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னோட தோலை எடுத்து எனக்கு வச்சு தச்சாங்கன்னா நானும் உன்னைய மாதிரி செவ செவன் ஆயிருவல்ல அப்புறம் எவ என்னைய கட்டிக்க மாட்டேன்னு சொல்லுவா என்னப்பா வேலை நடக்குதா வேலை எல்லாம் நல்லா நடக்குது என்னமா செய்யறாங்க தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க புண்ணியாதான வேற நடத்தணும் வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே நல்லா நடக்குதுங்களே எங்க நடக்குது பில்டிங் எலுமின மாதிரியே தெரியலையே பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு ஹைட் இல்லையேப்பா நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன் அப்ப கரெக்ட் பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம் அது இல்லப்பா உள்ள பூச்சி வேலை நடக்குது அதை பாக்கலாமா பாக்கலாங்களே ஆமா இது பெரிய தாஜ்மஹால் ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு ரெண்டு கழுத சேர்ந்தாப்புறம் இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா மேஸ்திரி இந்த வர்றங்க இந்த வீடு எனக்கு தான் அப்படியா இனிமேதான் எனக்கு கல்யாணம் ரொம்ப சந்தோஷம் நீங்க யாரு நான் தான் இன்ஜினியர் கல்லுடைக்கன்னு தெரியல உள்ள போயிருக்காரு அவர் யாரு அவர் என் வீட்டு வேலைக்காரன் நான் தான் சிப் இன்ஜினியர் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கும் ஆகல இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு அப்படியா வேலையெல்லாம் நல்லாதான் நடந்திருக்குது ரொம்ப கரெக்ட் ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது சரி பேசல நீ என்ன பெரிய ஹைட்டா மலையில இருந்து செம்பரியாட்டு இருக்க இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்படி போடு யோசிக்காதப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலான்னு இருக்கிற குடி வச்சாலும் சரி நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி 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 கோவிச்சிக்காத வேலையை பாரு வாமா போலாம் இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும் இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு போ இங்க இருக்க கூடாது போ போடா மனசுல பாசம் வேறஞ்சது மோசம் ஆச்சு பார்த்து சிரிச்சது காதலும் இல்ல பதக்கனம் ஆச்சு ஓ மாரி கொழுந்து ஏ மாரி கொழுந்து ஓ மாரி கொழுந்து காலம் கூயிலா காதல் கூயிலா வாடுதம்மா பாச சுமைய பாவ சுமையா தாங்குதம்மா பொண்ணுகள போல இவளுக்கு தாடி கிடைக்கலையே ஒட்டி படுத்தவன் எட்டி நடப்பா என்று தெரியலையே ஓ மாரி கொழுந்து ஓ மாரி கொழுந்து ஓ மாரி கொழுந்து
இந்த வீணா போன மூஞ்சில முழிச்சு தானே வெளியில போனோம். உங்களை யாரையும் நான் ஏமாத்திர மாட்டேன். இதை விட நல்ல பொழுதுபோக்கா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். மாரி குழந்த நம்ம மாரி குழந்த பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம ஊர்லயே நல்லா பாட்டு படிக்கக்கூடிய ஒரே பொண்ணு மாரி குழந்தைதான். பாட்டு கத்துக்கிறான் பாட்டு கத்துக்கிறான்னு ஆத்தங்கரைக்கு போய் வவுத்துலயே புள்ளிய வாங்கிட்டு வந்தான். அது பாவாவ சொந்த கதை. நமக்கு தேவை மாரி குழந்த பாட்டு.
मोशं पड़े अंद पयामे और पिड़पाम सुतिक नहीं मट सर और वार्ता இப்பவே நம்ம வீட்டுக்கு போய்லாமா அவனுக்கு உன்னோட வாழணும்ங்கறத ஆசை ஆனா அத்தனை பேருக்கு முன்னால நீ அவன தூக்கி எறிஞ்சு பேசிட்டதனால தான் உன்னை வந்து எப்படி கூப்பிடுறதுன்னு பேசாம இருக்கான் 10 பேருக்கு பாய போடுற தாசியா இருந்தா கூட படுக்கணும்னு வந்தவன் பசியோட இருந்தா தான் ஏத்துக்குவா பாவம் கஷ்டப்படுறாளேன்னு இறக்கப்பட்டு பணம் கொடுத்துட்டு போக வந்தேன்னு சொன்னா பட்டுன மூஞ்சில அடிச்ச மாதிரி வெளிய போடான்னு சொல்லுவா விழுஞ்சா கல்யாணம் ஊரு கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் ராத்திரில உங்க மகன் வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தத பார்த்ததுமே ஏயிரு கொளைய வெடிச்சிருச்சு எவன் தொட்டாலும் படுத்துக்கிற ஈர சாதியில நான் பொறக்கல அன்னைக்கு ஒரு நாள் டீ கடையில உங்க மகன் சிரிச்சிட்டு போறத பார்த்து உண்மையிலேயே நம்மளே ஒருத்தர் விரும்புறான்னு நினைச்சுட்டேன் என் மனசு நான் பறி கொடுத்தேன் அவ சொன்ன மாதிரி நான் ஆம்பளத்தனமா சுத்துறதுன்னமோ உண்மைதான் ஆனா ஒரு ஆம்பளை கூட என்ன அசிங்கமா ஒரு பார்வை பார்த்ததில்ல அப்போ உன் முடிவை நீ மாத்திக்கவே மாட்டியா என்னால இந்த உலகத்துல தனியா வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு அதுதான் எப்படின்னு கேக்குறேன் ஏன் இந்த உலகத்துல புருஷன் துணை இல்லாத பொம்பளைகளே இல்லையா என்ன அவங்கள உயிரோட வாழாம புருஷ செத்து உடனே உடங்கட்ட ஏறிட்டாளா என்ன நானும் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன் டேய் பாடுவா 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க என்னடா அது மாப்பிள மாதிரி வந்திருக்க மாப்பிளையா ஏ மடசாமி பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டி அடிக்கடி டென்ஷன் வந்தா அதல தான் குதிக்கணும் டேய் என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க முதலாளியாடா எப்படி குயிபம் இது யாரு வீட்டுக்காரர் பொண்ணு நான் என்ன வேணும் நீ வேலக்கார பையா இந்த பொண்ண கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும் இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும் அப்ப முதலாளி தானே அச்சோ இந்த பொண்ண நீ கட்டிட்டியாடா ஆமா அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டானே அவர் வெளியூர் போயிட்டாரு இனிமே அவன் வரவே மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்கற சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான் டேய் நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நான் டாக்டர்ட்ட கேட்டேனே அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன் அப்படியே ஆமா உங்களுக்கு சம்பள பாக்கி எவ்வளவு என்னது சம்பள பாக்கி டேய் பாக்கிட்ட எல்லாம் அங்கேண்டா கை விடுற பாக்கி திங்கி இருக்கு அது வெறும் பாக்கிடா வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் டேய் உயிரே போனாலும் சரி உன்கிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா வேண்டவே வேண்டாம் இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி இடிச்சாலும் சரி இது நீ தொட்டி கட்டினாலும் சரி தொட்டில் கட்டினாலும் சரி சிமெண்ட் பூசினாலும் சரி செம்மண்ண பூசினாலும் சரி நான் வரேன் பார் இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ண ஒட்டி இருக்கு ரெண்டு செங்கல்ல வெச்சி சிமெண்ட் வெச்சி அப்பி விடு அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வெச்சி பூசிக்கடா வரேன் என்ன தேவரையா அதான் உங்க பையன் எந்திரச்சி நல்லா நடக்க ஆரம்பிச்சாரேன் உங்க தெய்வம் தான் டாக்டர் ஐயா என்ன உள்ள 6 மாசம் அவஸ்தப்பட்டான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு நான் கொடுத்துர்க்க மருந்து மாத்திரை கண்ணி பண்ணினா போதும் எல்லாம் சரியா போய்டும் நீங்க கொடுத்த மருந்து மாத்திரை நீங்க சொன்ன முறைகள் எல்லாத்தையும் நாங்க கடைபிடிக்கோம் வரேன்யா थैंक यू டாக்டர் என்னங்க வீடு கட்டற வரே செங்கல் எல்லாம் வந்து சேர்ந்துருச்சா நாளை கட்டி வேலை ஆரம்பிச்சலாமா செங்கல் எல்லாம் வந்துச்சு மேஸ்திரி உங்களுக்கு தேவையானது என்ன எடுத்துட்டு போறேன் ஆனா எண்ணிக்கை மட்டும் கூடிராம பாத்துங்க எண்ணிக்கை பத்தி நீ ஏகட்ட சொல்றியா எங்க அப்பா என்ன ஏட்டு பள்ளி கூடத்துல படிக்க வச்சிருக்காயா ஒண்ணே மாதிரி குருமட்டல்ல நானு போயா பாக்குறது மேஸ்திரி வேற ஆனா அந்த திமிர்த்தனமான பேச்சு மட்டும் குறைஞ்சது என்ன சொன்ன நீ இல்ல இல்ல நாளைக்கு வேலை நடக்கணுமே அத பத்தி சொன்னேன் தலைய பார் நல்ல சைக்கிள் சீட் ஆட்டம் எதுக்குடா நீ குழந்தை எடுத்த? எதுக்குடா நீ குழந்தை எடுத்த? குழந்தைடா குழந்தை.
தேவதாஸ் மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு இருக்கான். தம்பி, பய பாக்கிறதுக்கு தான் ஊமை, ஆனா பண்ற காரியம் எல்லாம் ஊமை குசும்புத்தானம். இந்த கோர்ட்ல கொலை பண்ணிட்டு சுய நினைவு இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்களே, அதே மாதிரி ஒரு பொண்ணை கெடுத்துட்டு சுய நினைவு இல்லாம கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆமா ஆமா, இவங்க தப்பிச்சான், அவன் இவனை ஒதுக்கி வச்சுட்டா. மரி குழந்தை மத்தவள மாதிரி எப்படி வாச்சாலும் சத்தம் வரும். தம்பி, சத்தம் எல்லாம் வந்துருச்சு, ஆனா அந்த சத்தத்துக்கு யார் காரணம் அப்படிங்கறதான் தெரியல. என்ன சொல்ற? குழந்தை சத்தத்தை தான் சொல்றேன். இப்போ அந்த சத்தத்துக்கு காரணம் இவன் தான் வச்சுக்க. மரி குழந்தை இந்நேரம் இவனை சேர்த்திருக்கணுமே. பல பேர் வாச்ச மாத்தலாம் இல்ல, அதுல அந்த பிராணவன் யாருங்கிறதுல அவளுக்கே குழப்பமா இருந்துச்சு. மகனே, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வயிறு எரிதுரா. நம்ம குடும்பத்துக்கே ஒரு சாபமோ என்னவோ. நான் தான் பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியல, நீயுமா இப்படி. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். மறிக்குழுந்து பேசினது நடந்துகிட்டது எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னையே சதா நினைச்சுக்கிட்டு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற உமாவை கல்யாணம் பண்ணிக்க. என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா? புரியுதுரா, புரியுது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், கவலைப்படாத. மகனே, உனக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகைப்பூ இந்த. இப்ப ரொம்ப தேவை மல்லிகைப்பூ. உமா, உமா, நான் சொல்றதை கேளுமா. ஒண்ணு சொல்ல வேணாம், நீங்க சொல்றத கேட்டதுனாலதான் பெக்கத்தை விட்டு மாமா மாமா உங்க மாப்பி நடத்திட்டு இருந்தேன். இப்ப என்ன பண்ண போற? ஊருக்கு போக போறேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா, இனிமேலும் வெக்கத்தை விட்டு என்னால இங்க இருக்க முடியாது. சின்ன வயசுல இருந்து நான் மாமா மேல உசிரே வச்சிருந்தது உண்மைதான். அதனாலதான் இத்தனை நாள் அவர் அவமானப்படுத்தினதெல்லாம் தாங்கிட்டு இருந்தேன். இனிமே என்னால தாங்க முடியாது. தானும் ஒரு சராசரி பொண்ணுதான் மாமா. அவர் என்ன கட்டிக்கலங்கிறதுக்காக நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். நீங்களாச்சு, உங்க மகனாச்சு, ஆள விடுங்க சாமி. பொறுத்ததான் பொறுத்த, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக பொறுத்துக்க. விடியறதுக்குள்ள இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பதிகை சந்தனமே நீயும் அழ வேணுமா? வளர்ந்து நில்லு ஆழம் விருதாட்டமா? தாயின் வரலாறுதான் எடுத்து சொன்ன பங்கும் விழி நீருதான்.
மனசுக்கு பிடிக்காத உங்க மகன் கிட்ட மஞ்ச கயத்தை மட்டும் வாங்கிக்க பிடிக்கலன்னு. என்னைய விட அவரை சின்ன வயசுல இருந்து புருஷனா மனசால நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணோடையாவது நிம்மதியா வாழட்டுமேனதே வேணாம்னு சொன்னேன். நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு ஊர் பூரா சொல்லிட்டு ஒளிஞ்சி இருந்து பால் பழம் சாப்பிடற மாதிரி இருக்குது உன் கதை. புரியலையே. கல்யாணமும் வேணாங்கிற, அவங்க வேற சந்தோஷமா வாழணும்னு சொல்ற. நீ இந்த ஊருக்குள்ளேயே இருந்தா அவங்க எப்படி சந்தோஷமா வாழ்வாங்க? ஏன் நான் என்ன பண்றேன்? நீ ஒண்ணுமே பண்ணல. இதே ஊர்ல இந்த குழந்தையோட நீ இருக்கிறத பாத்துக்கிட்டு அவன் எப்படி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான்? அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு மனசார நினைச்சினா இந்த ஊரை விட்டு போயிரு. அதுதான் உனக்கும் நல்லது. என்ன போய் வெளியூருக்கு போடினா நான் எங்க போவேன்? எனக்கு யாரையா தெரியும்? நாளைக்கு காலையில ஊர் கூடி ஆத்துல பொங்க வைக்கிற ஆத்து திருவிழா நடக்குது. அந்த பரபரப்புல நீ இருக்கிறியா இல்லையான்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ராத்திரியோட ராத்திரியா நீ ரயில் ஏறி எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிட்டினா என் பிரச்சனையே தீந்துரும். என்னால உங்களுக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். இதுதான் நல்ல பிள்ளைக்கு அடையாளம். என்ன இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான். நான் வர மறிக்கொழுந்து. இவ்வளவு நேரம் அவர் பேசினதெல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போவாது உன் மனசு கொஞ்சம் மாத்திக்கம்மா. அனாவசியமா என் மகன ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண பாவத்துக்கு ஆளாக்காத மாதிரி கொடுங்க. பாவம் செஞ்சது நான் தாம்மா, உங்க மகன் இல்ல. இத பாரு, நீ பாவம் பண்ணியோ இல்ல அவன் பண்ணானோ நீங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்கு இந்த சிசுவையே அனாதையாக்குறீங்க. அது அதோட தலை விதி. விதியாவது விளக்க மாறாவது. இதுக்கெல்லாம் காரணமே உன் வரட்டு பிடிவாதம் தான். டீச்சர் அம்மா, நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? உங்க புருஷ வந்து ஊரை விட்டு போயிருன்னு சொல்றாரு, நீங்க போகாதேங்கிறீங்க. ஏன் என்னை இப்படி வாழவும் விடாம சாகவும் விடாம சித்திரவதை செய்றீங்க? என் வாரிச கையில வச்சுக்கிட்டு இருக்கிற உன்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தாம்மா நான் உங்ககிட்டயும் அவங்ககிட்டயும் மாத்தி மாத்தி போராடிக்கிட்டு இருக்கேன். இடையில இந்த மனுஷன் வேற வந்து இடவிடம் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா, உங்களை கை எடுத்து கும்பிடுற, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. மறிக்கொழுந்து, நான் சொல்றத கேளுமா. இப்போ ஒண்ணு குடிமுழுகி போயிடல. உன் கழுத்துல நான் அவனை தாலி கட்ட வைக்கிறேன். வா அம்மா என் கூட. நீங்க நினைச்சா கட்டிக்கிட்டு வேண்டான்னு அவுத்து வைக்கிறதுக்கு தாலி என்ன அருணா கயிறு நினைச்சுக்கலாமா? இத பாருங்கம்மா, உங்க புருஷனுக்கு நான் இந்த ஊரை விட்டு போறதா வாக்கு கொடுத்துட்டேன். இனிமே நீங்க என்ன பேசியும் பிரயோசனம் இல்ல. தயவு செஞ்சு என் மனசு மாத்திரலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. போயிட்டு வாங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கு உங்க மருமகளா வாழ கொடுத்து வைக்காத பாவி நான் தேம்மா. சத்தியமா இது நடக்காது. தயவு செஞ்சு போயிருங்கம்மா. முனுசாமி, ஐயா, விடிஞ்ச ஆத்து திருவிழா நீ பாட்டு படுத்து தூங்கிட்டு இருக்க. அங்க ஆத்துல தண்ணி இல்ல, பொங்க வைக்க தண்ணி எடுக்க எல்லாரும் அங்கதான் வருவாங்க. நீ போய் அந்த மடையை அடைச்சு விட்டுவா. என்ன, சரி சரின்னு படுத்து தூங்காதரா? சரிங்க, போறங்க. இப்படி நீ அமைதியா இருந்திருந்து இத்தனை நாள் என்ன அலக்கழிச்சது போதுண்டா? இதுக்கப்புறமும் நீ அமைதியா இருந்தீன்னா அது உன் அழிவுக்கு தான் அறிகுறி. அம்மா, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் வெக்கப்பட்டு அவன் மூஞ்சில கூட முடிக்க முடியாம வேதனையோட அழைச்சிட்டு இருக்கம்மா. உட்காந்து எப்படிமா எப்படிமா விட முடியும்? திருப்பி வீரப்பு பேசுறா தற்கொலை படிக்கிற தவிர வேற வழி இல்லம்மா. எனக்கு ஒரு வழி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. நீ அவன் முன்னாடி போய் நின்னா போதும், நிச்சயமா அவன் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டான். ஆமாப்பா, நான் சொல்றத நம்பியா? என்னையா பாத்துக்கிட்டீங்க? அடே அடங்கியா, நீங்க அடங்கியா? Thank you.
எங்கிட்டே கை நீட்டி பணம் வாங்கிட்டு எட்டப்ப வேலை பாக்குறியா? நான் கம்பி எண்ணத்துல அப்படியே என்ன சந்தோஷம் உனக்கு? சந்தோஷம் ஒண்ணு இல்லையா, நான் கம்பி எண்ணாம இருக்கணும்னா உடனடியா தந்தி கொடுத்து போலீஸையும் எங்க அதிகாரிகளையும் வர சொல்லி ஆகணும். நாளை காலையில் நடக்க போற ஆத்து திருவிழாவில் ஆத்துல இருந்து யாரையும் தண்ணி எடுக்காம தடுத்து ஆகணும். ஹெல்த்து சொல்றது கேளு, இந்த விஷயத்தை பேசாம விட்டான் ஏதோ அசம்பாதம் நடந்து போச்சுன்னு அப்படியே விட்டுருவாங்க. முன்னாடி என்னை மன்னிச்சிருங்கய்யா, இந்த ஊர் ஜனங்களை காப்பாத்துறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல.
முழுமனசோட உன் கழுத்துல தாலை கட்டு ஓட ஓடி வந்தமா என்ன அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு நீங்க தாலி கட்டணும்னு மனசுல நினைச்சது கல்யாணமாகி உங்க கூட வாழ்ந்து முடிஞ்சு திருப்பி எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு எனக்கும் பிறந்த இந்த பிள்ளைய வாங்கிக்கங்க அம்மா இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில எந்த ஒரு சராசரி பொண்ணுக்கும் கிடைக்க வேண்டிய எந்த சந்தோஷமும் எனக்கு கிடைக்கலங்க பெரிய வசதியான குடும்பத்துல பிறக்கல பெரிய படிப்பும் இல்ல ஒரு நல்ல துடிமணி கூட நான் கட்டி பார்த்தது இல்லைங்க என்னைய பார்த்து எந்த ஆம்பளையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தனக்கு பொண்டாட்டியா வந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டது கூட இல்ல இந்த மாதிரி வாழ்க்கையில நான் என்னென்ன விஷயங்களை தொலைச்சிட்டு தெருவில் நின்னனோ அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வந்துடாம பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல என் பொண்ணுக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து சீமைக்கு அமைச்சு பெரிய படிப்பு படிக்க வைங்க குமரியா என் பொண்ணு வந்து நின்னா பாக்குற அத்தனை பேரும் அவளை கையெடுத்து கும்பிடுற மாதிரி வளர்த்து வைங்க எதிர்காலத்துல என் பொண்ணு பாக்குற ஒவ்வொரு ஆம்பளையும் இப்படி ஒரு பொண்டாட்டி தனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்படுற மாதிரி அவளை வளர்த்து இந்த ஊருக்கு கூட்டிட்டு வாங்க சரிங்களா கண்டிப்பா இன்னைக்கு உன்ன குழந்தையா தூக்கிட்டு இந்த கிராமத்தை விட்டு போனா உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை எல்லா வகையிலையும் வளர்த்துட்டமா திருப்பி இந்த கிராமத்துக்கு வந்தா உன்னோட தான் வரணுங்கிற வைராக்கியம் எனக்கு அதனாலதான் இவ்வளவு நாளா இந்த கிராமத்துக்கே வரல நான் ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை வளர்த்து மறிக்கொண்டு ஆசைப்பட்ட மாதிரி அவன் மகளை வளர்த்துட்டாரு இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாம் காமிச்சாச்சு அது போதும் இப்ப புரியுதாடா கண்ணா இந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாம் உனக்கு ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்கன்னு புரியுதா சாதனைக்கு பின்னாலையும் ஒரு பொண்ணுதான் இருப்பான்னு சொல்லுவாங்க ஏன் அந்த சாதனையாக அந்த பெண்ணே இருக்கக்கூடாது என்று யோசித்ததின் விளைவாக வந்தவள்தான் இந்த மறிக்கொழுந்து பணிவுடனும் பாசத்துடனும் புதியவன்